எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கடல் சார்ந்த தவள்களையும் மீனவர்கள் சார்ந்த தவள்களையும் பதிவிடுவதில் உங்கள் ராமேஸ்வர மீனவன். எல்லா சொந்தங்களுமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்ற நம்பிக்கையோட இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் நண்பா. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ பதிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, பாம்பன் விசைப்படகு மீன்பிடி துறைமுகத்திலாக நிற்கிறோம். கடலுக்கு போன விசைப்படகுல அதிகமான மீன்கள் கிடைச்சிச்சா? அதிகமா என்னென்ன மீன்கள் கிடைச்சிருக்கு, அந்த மீனுக்கான விலைகள் எப்படி போச்சு அப்படின்னு சொல்றதுதான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். விசைப்படகுல என்னென்ன மீன்கள் அதிகமா அதிகமா பதிவிடுறோம்னா மீனவர்கள் பிடிச்சிட்டு வரக்கூடிய மீனுக்கான விலைகள் வந்து கடற்கரையில எப்படி போகுது அப்படின்னு சொல்றதை தான் நல்ல ஒரு விளக்கத்தோட வந்து நம்ம பதிவிட்டு இருக்கோம். ஆனாலும் ஒரு சில பேர் இன்னமும் வந்து மீனுடைய விலைகள் ரொம்ப அதிகமா போகுது அப்படின்னு சொல்ற மாதிரி கமெண்ட் பண்றாங்க. அவங்க எல்லாத்துலயுமே நான் சொல்ற ஒரு விஷயம், மீன் வியாபாரிகளை பத்தி எல்லாருக்குமே தெரியும். எந்த ஒரு மீன் வியாபாரியுமே நஷ்டத்துக்கு வியாபாரம் பார்க்க மாட்டாங்க
மீன் பிடிச்சிட்டு வரக்கூடிய மீனவர்கள் தான். அதனால தான் அவங்க கொண்டு வரக்கூடிய மீன்கள் நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸாக இருக்கும். அந்த மீனுக்கு வியாபாரிகள் நல்ல விலைகள் கொடுத்து எடுப்பாங்க. மீன் பிடிக்க கடலுக்கு போனாலும் அதிகமான மீன்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை. கிடைக்கிற மீன்களை நம்ம கரையை கொண்டு வந்தாலும் புரடாசி மாதம் அது இதுன்னு சொல்லி மீனுடைய விலைகளும் ரொம்பவே குறைவாக போகுது. இந்த ஒரு காரணத்தினாலே ஒரு சில விசையப்படகு மீனவர்கள் மட்டும்தான் தொழிலுக்கு போய்கிட்டு இருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய விசையப்படகு மீனவர்கள் வந்து படகை கெட்டில் போட்டு கரையை தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு கடலுக்கு போனால் ஒரு சில விசையப்படகுலையுமே அதிகமான மீன்கள் கிடைக்கல. அதிகமாக என்ன மீன்கள் கிடச்சிருக்குன்னா லிப்பில் கணவாய்கள் தான் கிடச்சிருக்கு. இந்த லிப்பில் கணவாயுமே ஒரு சில படகுகளில் தான் கிடச்சிருக்கு. மீனவர்களை பொறுத்தவரைய கடலுக்கு போய் நம்ம மீன் பிடிக்க போய் நம்மளுக்கு மீன்பாடுகள் வரலைனாலும் நம்ம பிடித்த மீனுக்கான விலைகள் நம்மளுக்கு கிடைக்கலைனாலும் நம்ம வருத்தப்பட போகிறதில்லை. ஏன்னா நம்ம தொழில் வந்து கடல் தொழில் தான், வேறு தொழிலுக்கு நம்ம போக போகிறதில்லை. ஆனாலும் மீனவர்களை பொறுத்தவரைய எப்படியெல்லாம் பாதிக்கப்படுறோம் அப்படின்னு சொல்கிறத இந்த ஒரு வீடியோ மூலமாக உங்களுக்கு உணர்த்துறேன். இப்போ கடலுக்கு போன ஒரு சில விசையப்படகளில் என்னென்ன மீன்கள் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறத தொடர்ந்து வீடியோவில் பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற மீன் வந்து நம்ம பகுதியில் சாவாள மீன் சொல்லுவோம். வேற ஒரு சில இடங்களில் இந்த மீனுக்கு வேறு பேர்கள் வச்சு சொல்லுவாங்க. இந்த மீன்லாம் கிடைச்சா ஒரு நேரம் வாங்கி சாப்பிடுங்க. இந்த மீனுடைய டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுபோக இந்த மீனை க்ளீன் பண்ணி எடுக்கிறதுமே ரொம்ப ஒரு ஈஸியான வேலை தான். பொரியலுக்காக இருந்தாலும் சரி குழம்புக்காக இருந்தாலும் இந்த மீனுடைய டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மீனுடைய விலை அதிகபட்சம் வந்து 200 ரூபா வரையும் போகும். இப்போ புரடாசி மாதனால மீன்களுக்கான விலைகள் வந்து பாதிக்கு பாதியாக குறைஞ்சிருச்சு. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க மீன் வந்து நம்ம பகுதியில் பார் முட்டா மீன் சொல்லுவோம். இப்போம்னாலும் சரி எப்போம்னாலும் சரி இந்த மீனுடைய விலை ரொம்பவே குறைவாக இருக்கும். எல்லாருமே வாங்கி சாப்பிடக்கூடிய விலையில் இருக்கக்கூடிய மீன் தான் இந்த பார் முட்டா மீன். இந்த பார் முட்டா மீனுடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய மீனாக இருந்தாலும் சரி டேஸ்ட் இல்லாத மீன்களாக இருந்தாலும் சரி நம்ம சமைக்கிற விதத்தில் தான் அந்த மீன்களை டேஸ்ட்டாக சமைச்சு சாப்பிட முடியும். டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய மீன்களை எப்படி சமைச்சாலும் அந்த மீன்கள் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட் இல்லாத மீன்களை வந்து நம்ம சமைக்கிற விதத்தில் தான் அந்த மீன்களை டேஸ்ட்டாக சாப்பிட முடியும். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற மீன் வந்து பாறை மீன் தான். பாறை மீனுடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும், நம்ம சொல்லணும் தேவை கிடையாது. ஆனால் பாறை மீன்லையுமே 1/2 கிலோவுக்கு மேலே இருக்கக்கூடிய மீன்கள் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய மீன்களுடைய டேஸ்ட்டு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். இந்த மீனுக்கு பேர் நம்ம பகுதியில் வந்து முள்ளுக்கிளாத்தின்னு சொல்லுவோம். இந்த முள்ளுக்கிளாத்தி மீனுடைய விலை என்னன்னு கேட்டீங்கன்னா அப்பவும் சரி இப்பவும் சரி ரொம்ப விலை குறைவாக இருக்கக்கூடிய மீன் தான் இந்த முள்ளுக்கிளாத்தி. இந்த மீனுடைய விலை குறைவாக இருக்கிறனால இந்த மீனுடைய டேஸ்ட்டும் ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிடாதீங்க. ஆனால் இந்த மீனுடைய டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த மீனுடைய டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியாது. ஏன்னா இன்ன வரையும் இந்த மீனை வந்து நான் சாப்பிட்டது கூட கிடையாது. வீடியோவுக்காக வந்து நம்ம மீன் சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி பொய்யும் சொல்லக்கூடாது. கண்டிப்பாக உங்களுக்காக இந்த ஒரு மீனை வாங்கி இந்த மீனுடைய டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சமைச்சு ஒரு வீடியோ பதிவு அப்லோடு பண்ணுறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிற மீன் வந்து நம்ம பகுதியில் முண்டக்கனி மீன் சொல்லுவோம். இந்த முண்டக்கனி மீனும் அயில மீனும் ஒரே மாதிரி தான் இருக்கும்.
சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட்டுகள் இருக்கும். இந்த மீன்களை அதிகமாக வந்து ஹோட்டல்களுக்கு தான் அதிகமாக வாங்கிட்டு போவாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிற மீன் வந்து அயில மீன் தான். அயில மீனுடைய டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்போ ரீசெண்டாக கூட நம்ம சேனலில் அயில மீன் குழம்பு வச்சு ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தோம். அதில் அயில மீனை பற்றி நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். அடுத்தது நம்ம பார்க்க போகிற மீன் வந்து உருட் நகரம் தான். பார்க்குறதுக்கு ஆள் ரொம்பவே அழகாக இருப்பான், ஆனால் சாப்பிட முடியாது. இந்த மீனை பொறிச்சாலோ குழம்பு வச்சாலோ இந்த மீனுடைய டேஸ்ட்டு சோறு மாதிரி தான் இருக்கும். இந்த மீனை வறுவல் பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லா இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற மீன் என்னென்னு கேட்டிங்கன்னா நெத்திலி மீன் தான். எல்லாருக்குமே தெரிஞ்ச நெத்திலி மீன் வந்து பால் நெத்திலி தான். இந்த நெத்திலியை வந்து கருப்பு நெத்திலின்னு சொல்லுவோம். நெத்திலிகள் ஒன்று தான், நிறங்கள் தான் வேறு. ஆனால் பால் நெத்திலியோட இந்த நெத்திலி கொஞ்சம் விலைகள் குறைவாக போகும். இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்க மீன் பேர் வந்து சிங்கி இறால் தான். இந்த சிங்கி இறாலை நம்ம பகுதியில் வந்து மட்டை சிங்கின்னு சொல்லுவோம். இந்த மட்டை சிங்கியுடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். எந்த அளவுக்கு இந்த சிங்கி இறாலுடைய டேஸ்ட் நல்லா இருக்குதோ அந்த அளவுக்கு இந்த சிங்கி இறாலுடைய விலைகளும் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த சிங்கி இறாலுமே வந்து கிரேடு கணக்காக பிரித்து தான் எடுப்பாங்க. ஃபஸ்ட்டு செகண்ட் இப்படி வந்து பிரித்து எடுப்பாங்க. ஃபஸ்ட்டு சிங்கியுடைய விலை வந்து 500 ரூபாய்க்கு மேலேயே இருக்கும். அடுத்தது நம்ம என்ன மீனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா வந்து விலமீன்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். விலமீன்களில் ஒரு 5-6 வகை விலமீன்கள் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க விலமீன் வந்து ஓரியா விலமீன். விலமீனை பொறுத்தவரையே எல்லா விலமீன்களுமே ஒரே மாதிரி டேஸ்ட்லாம் இருக்கும். விலைகள் தான் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்குமோ ஒழிய மற்றபடிக்கு எதுவுமே கிடையாது. அடுத்தது நம்ம பார்க்க போகிற மீன் என்னென்னு கேட்டிங்கன்னா கடவுறால் மீன் தாங்க. இந்த கடவுறால் மீனை பற்றி சொல்லணும்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய மீன் தாங்க இந்த கடவுறால் மீன். வஞ்சிர மீன் எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த கடவுறால் மீனுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வஞ்சிரமீன் கூட நம்மளுக்கு ரெகுலராக கிடச்சிரும், இந்த கடவுறால் மீன் வந்து நம்மளுக்கு ரெகுலராக கிடைக்காது. ரொம்ப கொஞ்சம் அரிய வகையான மீன் தான் இந்த மீன். அதனாலேயே இந்த கடவுறால் மீன்களாக கிடச்சுன்னா ஒரு முறை வாங்கி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். வாங்கி சாப்பிட்டு பார்த்தா தான் உங்களுக்கே தெரியும் வஞ்சிர மீன் வந்து அதிக டேஸ்ட்டாக இருக்கா, கடவுறால் மீன் அதிக டேஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்கிறத நீங்களே ஒரு முறை வந்து கமெண்டில் பதிவிடுவீங்க. இவனுக்கு நம்ம வச்ச பேர் என்ன மீன்னா வந்து விசேஷ வீட்டுக்காரன். எதுக்கு இவனை விசேஷ வீட்டுக்காரன்னு சொல்கிறேன்னா, இப்போ வெளியிடங்களில் நிறையா விசேஷ வீட்டுகளுக்கு வந்து மீன் பொரியல் பண்ணி தான் வந்து சமைச்சு கொடுக்குறாங்க. அந்த மீன் பொரியலுக்கு வந்து இந்த தடியன் மீனை தான் வந்து அதிகமாக வந்து பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா பீஸ் போடுறதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும், மற்ற மீன்களோட கொஞ்சம் விலைகளும் குறைவாக இருக்கும், சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மீன் கூட சொல்லலாம் இந்த மாவுளா மீன். ஆனால் இந்த மாவுளா மீனை இப்போ வந்து நம்ம அதிகமாக பார்க்க முடியலை. ஏன்னா இந்த மீனுடைய வரத்துகள் ரொம்பவே குறைவாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டான மீன் தான் இந்த மாவுளா மீன். அடுத்தது நம்ம யாரை பார்க்க போகிறோம்னா, ஆகா இவரா, பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருப்பாருங்க. பார்க்குறதுக்கு தான் இவர் ரொம்ப அழகாக இருப்பார், ஆனால் சமைச்சு தின்னா நல்லாவே இருக்க மாட்டார். ஆனால் இவர் ஒரே ஒரு சமையல் பண்ணி சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருப்பாருங்க. புட்டு பண்ணி சாப்பிட்டு பாருங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருப்பார். இந்த ஒரு வீடியோ பதிவு மூலமாக நான் ஒரு மீனவனா எனக்கு தெரிஞ்ச ஒரு சில மீன்களை பற்றி இந்த ஒரு வீடியோ பதிவு மூலமாக ஒரு தகவல் கொடுத்துருக்கேன். இந்த தகவல்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி உங்களுடைய புல் சப்போர்ட்டையும் நம்ம சேனலுக்கு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குற நண்பர்கள் இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய புல் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க. வேற ஒரு கடல் சார்ந்த தவள்களாக இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தவள்களாக இருந்தாலும் நம்ம வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒரு மீனவனா கடல் மேலப்பட்ட சில அனுபவங்களையும் சில மீன்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமாக பகிர்ந்துக்கிறேன். தொடர்ந்து வீடியோ பாருங்க. வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்ல மறந்துடாதீங்க. உங்களுடைய கமெண்டை நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன். உங்க எல்லாருக்குமே இந்த ஒரு வீடியோ பதிவு பிடிச்சிருக்கும் நம்பிக்கையோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ராமேஸ்வர மீனவன் நன்றி. தொடர்ந்து வீடியோக்களை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க.